ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மல்டிப்ளிகேஷன் எப் ஹண்ட்ரட் அண்ட் லெவன்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீனுக்குள்ளே எவ்வளோ பெரிய நம்பர் வந்து மாற்றி மாற்றி கொடுத்தாலும் எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீ வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கிளிக் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆனில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் லெவன்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வரைக்கும் அப்படின்னா எப்படி அப்படின்னா வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் நிறையா சொல்லலாம். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன். அந்த மாதிரி இதுக்குள்ளேயே வந்து மாற்றி மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அதே கான்செப்டாக யூஸ் பண்ண போகிறோம். கான்செப்ட் போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாங்க பார்க்கலாம். டூ இன்ட்டு சரி, இந்த லெவனை விட்டுருங்க. டூ இன்ட்டு செவன் வந்து ரெண்டு பூமி விட்டுருங்க. அப்போ டூ இன்ட்டு செவன் வந்து ஃபோர்டீன், ஃபோர் அந்த இடத்துல போகிறோம். ஒன்னை வந்து நான் வச்சுருவோம். எப்படி ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒன் அந்த இடத்துல வச்சுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ப்ளஸ் செவன் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ப்ளஸ் செவன் வந்து நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் கிடைக்கும். ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ப்ளஸ் டூ வந்து நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் கிடைக்குது. அப்போ ரெண்டு பக்கமே வந்து நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணும். ரெண்டு பக்கம் ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே வேல்யூ வரணும். ஒரே வேல்யூ வந்துச்சு அப்படின்னா தான் வந்து நீங்கள் போடுறது கரெக்டாக. அதனால் தயவுசெய்து ரெண்டு பக்கமே பண்ணி பாருங்கள், ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வந்துச்சு. அதை இன்ட்டு எதால் பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து எதால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இது ரெண்டுத்துலையுமே ரெண்டுத்துலையுமே ஸ்டார்ட் ஆகுது வந்து லெவனால் தான் ரெண்டுத்துலையுமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நம்ம லெவனால் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் சொல்லி கிடைக்குது. முன்னாடி வந்து இப்போ இந்த தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைனு முன்னாடி வந்து ஒன் வந்து நான் வச்சுன்னா அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் கிடச்சிரும். அவ்வளோதான் கான்செப்ட். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். வாங்க இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன் இன்ட்டு எயிட் வந்து எயிட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ப்ளஸ் எயிட் வந்து நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் கிடைக்கும். இந்த பக்கம் பண்ண பாருங்கள். ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ப்ளஸ் ஒன்னும் நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் தான் கிடைக்கும். அப்போ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் இன்ட்டு எதால் பண்ணோம் அப்படின்னா வந்து லெவனால் பண்ணோம். ஏன்னா வந்து லெவனால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ லெவனால் பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன். அவ்வளோதான் கான்செப்ட். இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கேரி இல்லைன்றதுனால நம்ம அப்படியே போட்டுருவோம். கேரி வந்தால் மட்டும் அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு போய் சால்வ் பண்ணோம் அப்படின்னு கான்செப்ட் புரிஞ்சுங்க. இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். வாங்க ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதே சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாட்டி போடுறோம். த்ரீ இன்ட்டு ஃபைவ் வந்து ஃபிஃப்டீன் கிடைக்கும். ஃபைவ் அந்த இடத்துல போகிறோம். ஒன்னை வந்து நான் வச்சுருவோம். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ப்ளஸ் ஃபைவ் வந்து நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் கிடைக்குது. அதே இந்த பக்கம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ப்ளஸ் த்ரீ வந்து நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் கிடைக்குது. அப்போ ரெண்டு பக்கம் பண்ணாலும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் தான் கிடைக்குது. அப்போ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டினால் தான் பண்ணும். இன்ட்டு எதாவது பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுமே எதாவது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லெவனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் லெவனில் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் கிடைக்குது. இப்போ முன்னாடி வந்து ஒன் ஆப்ஷன் அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி கிடைச்சிடும். அவ்வளோதான் கான்செப்ட். இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். வாங்க ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வாங்க பார்க்கலாம். சிக்ஸ்டீன் டூ நைன் வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபோர் கிடைக்கும். ஃபோர் அந்த இடத்துல போகிறோம். ஃபைவ் ஆப்பிச்சு அடுத்த அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ப்ளஸ் நைன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்குது. இந்த பக்கம் பண்ணி பாருங்கள். ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ப்ளஸ் சிக்ஸ் வந்து நம்ம ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் கிடைக்குது. அப்போ ரெண்டு பக்கம் பண்ணாலும் நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் கிடைக்குது. இப்போ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு எதாவது பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இடத்துல எதாவது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லெவனில் ஸ்டார்ட் ஆகுது. லெவனில் பண்ணோம் அப்படின்னா வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கிடைக்குது. முன்னாடி வந்து ஃபைவ் ஆப்பிச்சு அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி. அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதே சேம் கான்செப்டாக யூஸ் பண்ண போகிறோம். டூ இன்ட்டு நைன் வந்து எயிட்டின் எயிட் அந்த இடத்துல போகிறோம். ஒன் ஆப்ஷன் அடுத்த ஸ்டெப் போகலாம். ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ப்ளஸ் நைன் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் கிடைக்கும். இந்த பக்கம் பண்ணி பாருங்கள். ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ப்ளஸ் டூ வந்து நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் தான் கிடைக்கும். அப்போ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன்னால் தான் மல்டிப்ளை பண்ணணும். எது கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். எது கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுத்திலே எதில் ஸ்டார்ட் ஆகுது பார்க்குறேன். ரெண்டுமே லெவனால் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லெவனால் மல்டிப் பண்ணணும். லெவனால் மல்டிப் பண்ணணும் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் வருது. ஏதாச்சும் கேரி இருக்கணும் பார்க்கணும். கேரி ஒன் இருக்குது, அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ. அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வாங்க பார்க்கலாம். ஒன் இன்ட்டு சிக்ஸ் வந்து சிக்ஸு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து
அதுக்கடுத்து வந்து 111 ப்ளஸ் 6 வந்து நமக்கு 117, இந்த போனால் 116 ப்ளஸ் 117, அப்போ ரெண்டு பக்கம் போனாலும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 117 தான் வருது. அப்போ இன்டூ எதாவது பண்ணோம் அப்படின்னா வந்து ரெண்டு இடத்துல என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 11 ஆகுது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நம்ம 11 மல்டிப்ளை பண்ணணும், 11 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 1287 கிடைக்குது. அதை அப்படியே போடுறோம் கேரி இல்லாதனால. அதுக்கு நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 114 இன்டூ 117 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 4 × 7 வந்து 28, 8 அந்த போகிறோம், 2 1 ஆகும். அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா 114 ப்ளஸ் 7 வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 121 கிடைக்குது. இந்த மூணு 117 ப்ளஸ் 4 இப்படி போனாலும் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 117 ப்ளஸ் 4 வந்து நமக்கு 121 கிடைக்குது. அப்போ ரெண்டு பக்கம் போனாலும் நமக்கு 121 தான் கிடைக்குது. அதை எதாவது மட்டும் பண்ணோம் அப்படின்னா 11 மட்டும் பண்ணணும், 11 மட்டும் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 1331 கிடைக்குது. முன்னாடி வந்து என்ன ஆபத்து சொன்னேன் அப்படின்னு முன்னாடி என்ன ஆபத்து சொன்னேன் அப்படின்னா வந்து 2 வந்து நான் சொன்னால் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1333 கிடைக்குது. அவ்வளோதான் கான்செப்ட். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 113 × 118 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 3 × 8 வந்து 24, 4 அந்த இடத்துல போகிறோம், 2 ஆப்ஷன். அடுத்த அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் 113 ப்ளஸ் 8 வந்து 121 வருது. இந்த பக்கம் பண்ணிக்கலாம். 118 ப்ளஸ் 3 வந்து 121 வருது. 121 × 11 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1331 கிடைக்குது. முன்னாடி வந்து 2 வந்து ஆப்ஷன், அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1333 கிடைக்குது. இவ்வளோ தான் கான்செப்ட். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஒரே ஒருத்தர் கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி தான், 111 ஆரம்பிச்சு 119க்குள்ளே எப்படி மாற்றி மாற்றி கொடுத்தாலும் ஃபஸ்ட் நீங்கள் என்னென்ன ஆபோசணும் அப்படின்னா இதையும் இதையும் வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி கேரி வச்சு அப்படின்னா 2 டிஜிட்டில் வச்சு அப்படின்னா 1 டிஜிட்டில் போட்டு 1 டிஜிட்டில் கேரி வச்சுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். கேரி வச்சுக்கிறது வந்து அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு போய் ஆட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டில் 1 டிஜிட்டுக்கு அந்த டிஜிட் கூட மல்டிப்ளை பண்ணணும். இதே அது மாதிரி இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல லாஸ்ட்டில் ஒரு டிஜிட் இருக்க பாருங்க, அது கூட மல்டிப்ளை பண்ணணும். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆட் பண்ணணும், சாரி, இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிஜிட் கூட ஆட் பண்ணும், இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிஜிட் கூட ஆட் பண்ணும். இப்படின்னு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஆட் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுச்சு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த இடத்துல மட்டும் 11 மல்டிப்ளை பண்ணும், அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிங்க. நமக்கு ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வருது பார்த்திங்க, அதை வந்து 11 மல்டிப்ளை பண்ணும். ஏன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது வந்து 11ன்றதுனால.